இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். போவோம் பேர் சொல்லிட்டு என்னமான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் யோசிக்க வேண்டியது. ஹேமா என்ன பண்ற நீ? இப்பதான் பத்தாவது முடிச்சாச்சா? பத்தாவது முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியே என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. என்னமா அடுத்து என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிருக்க? நர்சிங் பண்ணலாம்டா. அப்படியே இருக்கிறவங்களாம் வந்து போறலாம். உடம்பு சரியில்லைன்றவங்களுக்கு ஒரு ஊசி இன்னும் ஒன்று குத்தலாம்னு முடிவு பண்ணிட்டு போல இருக்கு. அப்படிதானே இந்த நர்சிங் எடுக்கிறதுக்கான ஆர்வம் எப்படிமா வந்தது உனக்கு? எல்லாருக்குமே பேஷண்ட் எல்லாம் பத்திரமா பாத்துக்கலாம். அப்படி அதாவது இருக்கிறத வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நோயாளிகளை ரொம்ப அன்பா பாத்துக்கலாம் அப்படின்றதுனால நம்ம அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு பதில நேரம் டாக்டருக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம்மா. வெளிப்பாடா இருக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த சேவை போது ரொம்ப புனிதமானதாகவும் அது வந்து பார்த்தா ஒரு அன்பு வெளிப்பாடா இருக்கிறதுக்காக தான் அவங்க வந்து பார்த்தா வெள்ளை வந்து பார்த்தா ஆடைகள் வந்து பயன்படுத்துறாங்க. ஏன் பாப்பா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல விஷயங்களா எதை கத்துக்கிறாங்க? என்னது நல்ல விஷயங்கள்? என்னமா சொன்னீங்க? நல்ல விஷயங்களே கத்துக்க மாட்டேன்றீங்க. எங்கயா எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயத்தையே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்கிட்ட சில கார்டு இருக்குமா, இதுல இருக்கிறத ஒண்ணு எடுக்க போற. இந்த கார்டுல என்ன வந்திருக்கோ அது சம்பந்தமா உனக்கு தெரிஞ்சதே நீ சொல்ல போற. எடுமா பாப்பா, ஏதோ ஒண்ணு எடு. என்ன வந்திருக்குது? கோழி. கோழிய பத்தி உனக்கு தெரிஞ்சது சொல்லுமா. எடுத்து கோழி நேரம் பக்கோடா தான் எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துல பார்த்தா நிறைய கடைகள் வந்து பாத்தீங்கன்னா மாமிசு தான் வந்து பார்த்தா நிறைய பக்கோடா போடுது. இதை பத்தி தெரிஞ்ச விஷயம் மத்த சொன்னேன்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதுலாம் பக்கோடா போறது மட்டும்தான் தெரியும். லெக் பீஸ் தெரியும், விங்ஸ் தெரியும், பாடி பீஸ் தெரியும். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கோழ
நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போட்டுக்கலாம். இது நான் சொல்றதை விட மத்த யார் என்ன சொல்றாங்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி போறோமா, இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜா சாமி உற்சவம் அழகு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசா காத்துறதுமா. என்ன கேள்வி என்ன, எப்படிமா அறிவியல் சம்பந்தமா கேட்கலாமா, கணிதம் சம்பந்தமா கேட்கலாமா, எது சம்பந்தமா கேட்கலாம், சயின்ஸ் சம்பந்தமா கேட்கலாமா, கணக்கு சம்பந்தமா கேட்போமா, கணக்கு சம்பந்தமா கேட்போமா, கணக்கு சம்பந்தமா கேட்டோம்னா தெளிவா சொல்லிடுவாங்க. என்னப்பா கணக்கு வேணான்றீங்க, மேக்ஸே கணக்குலேயே சொல்லுங்கப்பா, கணக்குல ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கணித மேதை ராமானுஜர் இருக்காரு இல்லையா, அவரு எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கா, எல்லா விஷயத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த விஷயத்தையும் நான் சொல்றது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இத்தனை நம்பர்ல சொல்லணுமா, அவர் எவ்வளவு விஷயத்த இது வந்து சால்வ் பண்ணிருக்கா, அவர் கண்டுபிடிச்ச இப்ப நம்ம ஃபார்முலா அப்படி சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வந்து நிறைய சைபர் கண்டுபிடிச்சார் அதெல்லாம் ஓகே. அந்த ஃபார்முலா அப்படின்றது எவ்வளவு ஃபார்முலா அப்படின்னு சொல்ல முடியுமா, மேக்ஸ்க்கு நாங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்றதே எக்கச்சக்கமா இருக்கு, அவர் கண்டுபிடிச்சது என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா, அவ்வளவுலாம் எங்களுக்கு ஏஸ் பிளஸ் பி ஒய் ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது, தெளிவா எவ்வளவுன்றது சொல்ல முடியல, அவர் கண்டுபிடிச்சது நிறைய இருக்கு, யார் அதுக்கு சரியா சொல்லி ஹெட் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியில் புதுசா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து பேசுற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிசு கூப்பன் வழங்குறோம். இந்த பரிசு கூப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணம் இதுல வச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பணத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்கிராச் அதாவது தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாமி பஸ்ல நீங்க வந்து பொருட்களை வாங்குறப்போ அந்த பணத்தை வந்து அதில் நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கார்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கமா, ஒருத்தருக்கு ஒரே ஒரு கார்டு ஓகேவா. இந்த கார்டை இப்போ வாங்கிட்டு நீ நேராக சாயம்பஸ் போனால் இதில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொபைல் வாங்கி அந்த மொபைலில் அந்த பணத்தை நீங்கள் கழிச்சிக்கலாம்.
இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க வந்து ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் ஜாம பிசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பரிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூச்சி வச்சிருக்காங்க, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எந்த மொபைல் ஆனால் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் யார் பேசுகிறாங்கன்றதை பார்ப்போம். ஐயா வாங்க. ஐயா உங்கள் பேர் என்ன? ஐயா ரஜினி. ரஜினி, இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது அவர் எனக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபீல்டுக்கு நான் உலகத்துக்கு முதல்ல முதல்ல நாங்கள் தான் வந்தோம். 1949 முன்னாடி அண்ணன் பிறந்திருப்பார் பொழுது 49 பேரில் பேரில் பிறந்ததெல்லாம் கிடையாது. சிவாஜி ராவில் நம்ம ஒரிஜினல் இல்லை. அவர் சிவாஜி ராவில் இருந்து தான் ரஜினி வந்தார். இவருக்கு முதல்ல பிறந்ததுல ரஜினி வச்சுட்டதுனால இவர் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா என்ன பண்ணுறீங்க? பெயிண்டிங் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க். பெயிண்டிங் அண்ட் ஆர்டிஸ்ட்டுங்களா? இப்போ இந்த வந்து படங்கள்லாம் வரைகிறதுலாம், படம் வரைகிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் மொத்தமே. இப்போ இந்த படம் வரைகிறது அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப சுலபமாக கற்றுக்கணும், எப்படி வந்து படத்தை வந்து வரைஞ்சி சுலபமாக கற்றுக்கலாம்? பழக்கம் தான் முக்கியம் முதல்ல. அப்படில அதுக்கேதாவது போய் பழகிக்கணும். அப்படியா? தெரிஞ்சவங்கன்னா யாருமே வணக்கம், நாங்களே வந்து பழகணும் அப்படின்னா எப்படி பழகலாம்? அதெல்லாம் முடியாதுங்க. முடியாதுன்னா சொல்லிவிட்டியா? இருக்க வேண்டிய எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்றீங்களா? அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா மனுஷனுக்கு பதிலாக குரங்க வரைஞ்சிட்டா என்ன பண்ணுங்க? அதனால வந்து கலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து வரப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம நோட்டை சொல்லி கொடுக்காம நம்மளே கலையை கத்துக்கிறப்போ அந்த கலையானது ரொம்ப பொறுமையா நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு கோடுன்றது எப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஆரம்பிக்கணும். அதுல வந்து பார்த்தோம்னா எப்படி அதுல இருக்கக்கூடிய கலர்கள் வண்ணங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். எந்தெந்த இடத்துல ஒரு சிரிப்புனா ஒரு முகத்துல எப்படி இருக்கணும், ஒரு சோகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சு ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த கலை என்பது நமக்கு முழுசா தெரியுது. வணக்கம். அதை பத்தி நம்ம சொல்ல போக ஆரம்பிச்சோம்னா ஆர்டிஸ்ட் பத்தி எக்கச்சக்கமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அண்ணனுக்கு அடுத்தபடி வேலை வைப்போம். அண்ணா இப்ப எடுத்து சில கார்டு இருக்குண்ணே, இதுல கார்டு எடுக்க போறேன். இந்த கார்டுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல போறேன். எடுங்க நான் பாப்போம். என்னன்னு எடுத்துறீங்க? தரி நெய்ற, தரி நெய்றவர். தரியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். சரி வந்து நெசவாளர்களோட தொழில். நெசவாளர் சம்பந்தமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த தெரிஞ்சவளுக்கு சொல்லணும்னு சொல்லவே இல்லைண்ணா. அந்த அளவுக்கு சொல்ல முடியும் சொல்லிவிட்டீங்க, சொல்லவே இல்லையா? சொல்லுங்க. அதாவது இந்த பட்டு நூல் இதுலேருந்து ஆடை நெய்கிறாங்க. ஆடை நெய்கிறாங்க, ஒத்துக்கிறோம். அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்னென்ன விதமான பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம்ல? ஒரு லுங்கி ஷர்ட்டு, ஒரு லுங்கி ஷர்ட்டு, வேட்டி, பேண்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இவங்களுடைய நம்மளுக்கு வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான இதுவில் வந்து தருணத்தில் இவங்க எந்தெந்த இடத்துல இவங்க இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க பட்டு தெரி அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா இவங்க இல்லைன்னா நம்ம வந்து நம்ம மானமே இல்லை. பார்த்துங்க, நம்மளுடைய மானமே கப்பல் ஏறிடும் இவங்க இருக்கிறதுனால. இதில் வந்து நம்ம வாழ்க்கையில் இவங்க ரொம்ப முக்கியமான இடம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருக்காங்க. இதில் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையில் நினைஞ்ச, அதாவது நெஞ்ச அந்த வந்து சேலைகளை தான் வந்து போடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இறுதி சடங்கு அப்படின்ற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருந்தாலும், நம்ம நிறைய பாலிஷ் துணி வந்திருந்தாலும், திருமணம் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பட்டில் நெஞ்ச துணிகளை தான் நம்ம போகிறோம். அதே வந்து பரித்தில நெஞ்ச துணிகளை தான் நம்ம போகிறோம். அதே வந்து கடைசி நேரத்தில் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நிறைய விஷயங்களை பண்ணுறோம். அதனால் இவங்க வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐயா இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ சாமி வருஷம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போது இந்தியா இருக்குல்ல, இந்தியா சொல்லுங்கள், இந்தியாவில் கடலில் கலக்காத நதி இது? கடலில் கலக்காத நதி அப்படி ஏதாவது இருக்கிறது வாய்ப்பு இருக்குதா? இல்லைங்களா? இல்லை. ஆனால் எல்லாமே கடலில் கலந்துதுங்களா? ஒரு நதியோட இன்னொரு நதி கடந்துது. யமுனை நதி வந்து கங்கையோட கலக்குது. அப்படி கலக்குது, அந்த மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் இருக்குது. ஆனால் வந்து எதுவுமே கலகாம அப்படியே இடையிலே வந்து இதோட தான் கடைசி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிற்கிறதுக்கு வழி இதே இல்லைன்றீங்களா? ஆனால் அப்படி இப்படி யோசனைப்படி பார்த்து அப்படி இல்லைன்னு சொல்றாளே, அப்படி ஒரு நதி இருக்கு, அது எந்த நதின்றத பார்ப்போம். இப்போ அண்ணன் வந்து இவ்வளோ நேரம் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ சாமி சொல்ல அழகிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் வந்து தரும். இந்த கூப்பனில் வந்து இவருடைய அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய பணங்கள் இருக்குது. இந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி இவர் போய் ஒரு மொபைல் வாங்குறாருனா அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உண்டான பணத்தை வந்து அதில் வந்து அவர் கழிச்சிக்கிட்டு வாங்கலாம். அண்ணனுக்கு எந்த இது கிடைக்குதுன்றதை பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஏதாவது ஒன்று எடுத்துக்க, ஏதனா ஒன்று எடுத்துக்க, உங்கள் விருப்பம் தான். இதில் இருக்கிறதுல போயிட்டு நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா இதில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு உண்டானதும் நீ குறைச்சிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கார்டு மட்டும்தான் வந்து செல்லுபடி ஆகும். ஒருத்தர் ரெண்டு மூணு கார்டு கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் உடனே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு வந்து இது இத்தனை நாட்களுக்குள்ளே போகணும், அத்தனை நாட்களுக்குள்ளே போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்கள் விருப்பம் எந்த நாள் வேணால் நீங்கள் போயிட்டு இதை கொடுத்து இதில் உண்டான பணத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்குறப்போ அதில் கழிச்சிக்கலாம். ஓகே, சரி. இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒவ்வொருத்தரும் இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி பூசணும். இந்த நிகழ்ச்சியில் யார் பங்கு பெற்றாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிச்சய பரிசு வந்து கொடுக்க சொல்லி வந்து பார்த்தா
சாமி பஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கூட எல்லாருமே இன்னைக்கு வந்து பேசுறோம். முன்ன வந்து பார்த்தா எல்லாரும் யோசிச்சு போயிட்டாங்க, நான் சரியா பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க ஒரு ஹெட்போனை தெரிய இல்லை ஹெட்போன் தரவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எங்க மேல சில விஷயங்களை சொல்றாங்க. அதுக்காக வந்து சாமி பஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து யார் இப்போ வந்து பார்த்தா நிகழ்ச்சியில் வந்து பேசினாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தா நிச்சயமா வந்து பார்த்தா ஒரு கூப்பன் உண்டு, அந்த கூப்பன்ல வந்து நிச்சயமா பரிசு உண்டு. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? ஆகாஷ். ஆகாஷ், ஆகாஷ் எங்கிருந்து வரேன்? சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லையா, இந்த ஆகாஷ் என்ன பண்றாப்ல? 12th படிக்கிறாப்ல? படிச்சு முடிச்சிடாப்லையா? முடிச்சிடாரா? முடிச்சிட அடுத்து என்ன பண்ண போற ஆகாஷ்? டீச்சர் ட்ரைனிங்கா? இந்த ஆசிரியர் தொழிலை வந்து தேர்ந்தெடுத்து என்னப்பா காரணம்? என்ன இப்படி ஒரு திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நானும் பன்னெண்டாவது முடிச்சுட்டுதான் எப்படிப்பா? ஆசை இருக்கா? அந்த அந்த ஆசை வந்து எதனால வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும்? இப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தொழில்கள்லேயே வந்து பார்த்தா நிறைய தொழில்கள் இருக்கு, நிறைய வந்து பார்த்தா வேலை செய்கிறோம். ஆனால் ஆசிரியர்களுக்கு ஒன்று மட்டும்தான் எப்பவுமே வந்து ஒரு தனி மரியாதை உண்டு. அது எதற்காக அவங்களுக்கு மட்டும் தனி மரியாதை உண்டு? ஒரு போலீஸ் சட்டத்தை நிலைநாட்டுறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதுக்கு ஒரு வழக்கு அறிஞர், வழக்கு அறிஞர் அப்படின்னாக்க அவர் வந்து வழக்கு சம்பந்தமா விஷயங்களை மட்டும் சொல்றது மட்டும்தான் அவருடைய வேலை. அது போல வந்து ஒரு ஓட்டுநர். ஆனா ஆசிரியர்களுக்கு வந்து எல்லா பணிகளுமே இருக்குங்க. அவருக்கு வந்து பார்த்தா ஒரு சட்டத்தை பத்தியும் வந்து ஒரு மாணவனுக்கு சொல்லி ஆகணும், ஒரு வழக்கு அறிஞரை பத்தி சொல்லி ஆகணும், ஒரு மருத்துவரை பத்தி சொல்லி ஆகணும். அந்த ஆசிரியருக்கு வந்து எல்லா பொறுப்புகளும் அங்கே சேர்ந்துருக்கு. அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு அங்கே அவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாணவர்கள் வளர்த்தான வாய்ப்பு உண்டு. பாராட்டுகள். இவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசிரியராக வருவார்ன்றது என்னால் இங்கே நம்ப முடியுது. தம்பி பேக்கிட்ட சில கார்டு இருக்குது, இதில் ஒரு கார்டு எடுக்க போகிறேன். இந்த கார்டுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயத்த மக்களுக்கு நீ சொல்ல போகிற. இதுலேருந்து நீ எந்த அளவுக்கு சிறந்த ஆசிரியராக வரப்போற அப்படின்றது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எடுப்போம். என்னப்பா வந்திருக்கு? தெரிஞ்சதா இல்லையா? நல்லா பாத்துக்கப்பா. இது பேரு நாதஸ்வரம். நாதஸ்வரம் தானே? நான் இவ்வளவு நேரம் ரொம்ப பெருமையா பேசிட்டேன்பா. கொஞ்சம் வெயில் நேரம் கொஞ்சம் அப்படி தெரியுது, வேற ஒண்ணு இல்ல. இது என்னது பாது? புல்லாங்குழல். இப்ப பிக்கப் பண்றாப்ல. எதுக்கு நாதஸ்வரம் முதல்ல தப்பா சொன்னானா எனக்கு தெரியுதா இல்லையா செக் பண்ணாப்ல. நம்ம வந்து பார்த்தா ஆமா இது நாதஸ்வரம் அப்படின்ட்டாங்க எனக்கு தெரியலன்னு தெரிஞ்சிடும்ல. அதனாலதான் பொருள் முதல்ல வந்து தப்பா சொன்னார். நல்ல ஆசிரியர் வருவாருங்க. நீங்க வேற என்ன இந்த புல்லாங்குழல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுப்பா. புல்லாங்குழலை பத்தி எதுவுமே தெரியுதா? என்னப்பா புல்லாங்குழலை பத்தி சொல்லணும்னாக்கா ஒரு நாள் புள்ள உட்காந்து பேசிட்டே இருக்கலாமேப்பா. அவ்வளவு விஷயம் இருக்குது புல்லாங்குழல்ல, சொல்ல முடியுமா? முடியாதா? சரி, அவருக்காக நான் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டா அது அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க பார்த்து எடுத்து சொல்லலாம். புல்லாங்குழல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் செய்யக்கூடியது. மூங்கில் செய்யக்கூடியது நல்ல ஒரு பதமான மூங்கில். இதில் வந்து காட்டிலேருந்து கிடச்சி அதில் விளைஞ்சி எடுக்கக்கூடியதான் இந்த மூங்கில் வந்து கொண்டு வரும். இதில் வந்து பார்த்தா சுரங்கள் வந்து 7 ஓட்டைகள் போடக்கூடியது. ஊதத்தோடு சேர்த்து வந்து பார்த்தா 8 போடுவோம். இதில் வந்து ஒவ்வொரு மூங்கிலில் வந்து ஒவ்வொரு சுரங்கள் வரது வரப்போ இன்றைக்கி வரையிலும் வந்து பார்த்தா பிச்சு பிசுறு எதுவுமே தட்டாமல் இசை வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது புல்லாங்குழலில் வந்து பார்த்தா மூங்கிலில் செய்கிறதுல மட்டும்தான் வர்றது. இந்த மூங்கிலுக்கு அதை பற்றி சொல்லணும்னா இன்னும் அது ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் அடுத்ததான் நம்ம ஆகாஷ் என்ன சொல்கிறாப்புலன்னு அடுத்த விஷயத்துக்கு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு போயிடுவோம். தம்பி இப்போ மட்டும் ஒரு கேள்வி கேட்போம்மா. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா என்ன யோசிக்கிறத பார்த்தா கேளுங்க. என்ன என்ன நீங்கள் கேட்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க, கேளுங்க அப்படின்ட்டாப்ல. இப்போ அந்த கேள்விக்கு வந்து பார்த்தா சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா ஸ்ரீ சாமி சொன்னா அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்கு. இந்த பைசா கோபுரம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கிறியா? சாய்ந்த கோபுரம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்விப்பட்டது இல்லையா? இந்த உலக அதிசயத்தில் ஒரு கோபுரம் வருமே அந்த சாய்ந்த கோபுரம் கேள்விப்பட்டிருக்கிறியா? அப்போயாவது அந்த விதத்துலயாவது இந்த விதத்துலாம் கேள்வி பார்த்தா கேள்விப்பட்ட மாதிரி தெரியலீங்க. ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி கேள்வி கேளுங்க, நாங்கள் தெளிவாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படிதானப்பா. உலகத்தில் இருக்கிறதுலையே பெரிய விதை எது? வாய்ஸ் வரலன்னு பார்க்காதீங்க, உள்ளே யோசிக்கிறாப்புல. என்னடா இது, வாய் மட்டும் அசிக்கிறாப்புல, சவுண்ட் வரல, டிவியை போயிட்டு தோண்டாதீங்க. அவர் யோசிக்கிறாப்புல. பலாப்பழம் தான் இருக்குதுல பெருசு. பழம் பெருசு, விதை பெருசு. எது? திராட்சையா? திராட்சை. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. தம்பி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பிக்காக இப்போ ஒரு கூப்பனை கொடுக்குறோம். ஏதாவது ஒரு கூப்பனை எடுத்துக்கப்பா. ஓகே, இந்த கூப்பனை வச்சு நீ ஒரு ஃபோனை வாங்க. அதில் என்ன உனக்கு பரிசு வந்திருக்கு, அந்த பரிசுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து பார்த்தா உனக்கு வந்து பணம் வந்து டிஸ்கவுண்ட் உண்டு. ஓகே,